ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா அட்டோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, கீரை சூப் எப்படி வீட்டில் சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வரமிளகாய், குறுமிளகு, கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை பூவெல்லாம் இருக்கும், அதுவும் போட்டுக்கலாம். அதுவும் ஹெல்த்தி தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லெண்ணெயே ஊற்றிக்கலாம், தேங்காய்னே ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது கொஞ்சம் கடுகு வெடிச்செண்ணையும் சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வணக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் நிறையா விதத்துக்கு கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த கீரை சூப் சாப்பிட்டா அதெல்லாம் சரியாக வாய்ப்பு இருக்குது. அதாவது முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே ஹெல்த்தி. கீரைகளை வச்சு முருங்கைக்கீரைக்கு நிறைய சத்துக்கள் ஹெல்த்தியானது கூட. ஸோ அதை வந்து நம்ம அடிக்கடி சூப்பு குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வரமிளகாய் வந்து இந்த மாதிரி ஒன்று வந்து ரெண்டாக பிச்சு ஒரு அஞ்சனாக போட்டிருக்கேன் காரத்துக்கு வேண்டி. நம்ம குறுமிளகும் போட போகிறோம். ஸோ அதனால் வரமிளகாய் நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டால் போதும். அதே போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், நல்லா தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக எடுத்திருக்கேன், அதையும் தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால ரத்தம் அதிகரிக்கும், அப்புறம் பற்களின் உறுதி அதிகமாகும். அப்புறம் தக்காளி போட்டுடலாம், அதே நல்லா வணக்கிடலாம். அப்புறம் முடி நீளமாக வளரும், அப்புறம் தோல் நோயெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். கிராமப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு முருங்கைக்கீரை செடி இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது அதிகமாக சாப்பிட்றதுனால வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாம் சரியாக வாய்ப்பு இருக்குது. முருங்கைக்கீரை நிறைய நார்ச்சத்துலாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நிறைய சாப்பிட்றதுக்கு நல்லது. இப்போ முருங்கைக்கீரை போட்டுடலாம். கீரைகள் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்குள்ளேயே சுருங்கி போயிடும். ஸோ வந்து கீரை நிறையா தான் போட்டோம், ஆனால் கம்மியாயிரும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தினால இதை வந்து நம்ம சூப்பாகவும் சாப்பிட்லாம். இந்த தண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதை நல்லா வடித்து தண்ணி கூட கொடுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, குறிமிளகு வந்து நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ பிடிச்சி ரெடியாக வச்சுக்கலாம். முருங்கீரையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் வேகட்டும். ஏன்னா முருங்கீரை நல்லா வேகணும். நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிறது இந்த குறுமிளகை போட போகிறோம். போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூடான, சுவையான, ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலரு சேஞ்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க, அதை நம்ம திருத்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.